ரசனையுள்ள அன்பு நெஞ்சங்களுக்கு சிந்திப்பதற்கு ஒரு கருத்து. கருத்து நிறைந்த கதையோடு ஒரு கானமும் உங்களுக்காக வருகிறது. நம் வாழ்வில் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாதிப்பு, துன்பம், துயரம் இவற்றிலிருந்து அமைதியாக வாழ்வது எப்படி? அமைதியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள்தான் எல்லோரும். நம் மனது அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு வினாதான் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. ஒரு குட்டி கதை ஒன்று நமக்காக வருகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் ஏகநாதர் என்ற ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். அவரது முகத்தில் எப்போதும் அமைதியும் புன்னகையும் தவழும். அவரை நீண்ட நாட்களாக கவனித்து வந்த ஒரு மனிதருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் பல ஆன்மீகவாதிகளை பார்த்திருக்கின்றார். ஆனால் இந்த அளவு தொடர்ந்து அமைதியாக இருக்க முடிந்த ஆட்களை அவரால் பார்க்க முடியவில்லை. ஒருமுறை அமைதியாக இருக்க முடிந்த நபர் இன்னொரு முறை அமைதியாக இருப்பதில்லை. இப்படி எதிலுமே பாதிக்கப்படாமல் தொடர்ந்து அமைதியாக இந்த ஞானியால் எப்படி இருக்க முடிகிறது? இதில் ஏதோ ரகசியம் அல்லது சூக்குமம் இருக்க வேண்டும் என்று அந்த மனிதர் நினைத்து கொண்டார். ஒரு நாள் அவர் ஏகநாதரிடம் சென்று கேட்டுவிட்டார், சுவாமி, உங்களால் எப்படி அமைதியாக எதிலும் பாதிக்கப்படாமல் இருக்க முடிகிறது? இப்படி முடிவதன் ரகசியம் என்ன என்று அவர் அந்த ஞானியிடம் கேட்டார். ஏகநாதர் அந்த மனிதரை உற்று பார்த்துவிட்டு, நீ உன் கையை காட்டு என்றார். அந்த மனிதரும் தன் கையை நீட்டினார். அவரது ரேகைகளை ஆராய்ந்த ஏகநாதர், உனக்கு இன்னும் 7 நாட்கள் தான் ஆயுள் பாக்கியாக இருக்கிறது என்று கூறிவிட்டார். இப்போது அந்த மனிதருக்கு பெரும் அதிர்ச்சி. ஏதோ கேட்க வந்து ஏதோ கேட்க நேர்ந்ததே என்று அந்த மனிதர் மனம் நொந்தார். ஏகநாதரின் அமைதியின் ரகசியம் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை விட அதிகமாய் சுய பச்சாதாபம் அவருள் வந்தது. ஞானிகள் எக்காலத்தையும் அறிய வல்லவர்கள் என்பதால் அவருக்கு ஏகநாதர் சொன்னதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவசரம் அவசரமாக வீட்டுக்கு சென்றார். மனைவி மக்களிடம் தகவலை சொன்னார். குடும்பமே ஒன்று சேர்ந்து அழுதது. அவர் வருத்தத்தில் ஆழ்ந்தார். ஆனால் அழுது புலம்பி எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்த அந்த மனிதர் வருத்தத்தையெல்லாம் சீக்கிரமே மூட்டை கட்டி வைத்துவிட்டு சாவதற்குள் செய்து முடிக்க என்னென்ன வேண்டும் என்ற சிந்தனையில் அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். ஏகநாதர் சரியாக 1 வாரம் கழித்து அந்த மனிதரை அவர் வீட்டில் வந்து சந்திக்கின்றார். அந்த மனிதர் மிகுந்த அமைதியுடன் இருந்தார். நான் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்துவிட்டு மரணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த ஞானியிடம் அந்த மனிதர் சொன்னார். அப்போது ஞானி ஏகநாதர் சொன்னார், நீ இப்போது எந்த மனநிலையில் இருக்கிறாயோ அதே மனநிலையைத்தான் நான் எப்போதும் இருக்கின்றேன் மகனே. மரணம் வரும், எல்லாம் முடிந்து போகும் என்ற உண்மையை உணர்வதால் கிடைக்கும் அமைதியே அலாதியானது. அதற்கு பிறகு எதுவும் பெரிய விஷயமாக தோன்றுவதில்லை, எதுவும் அதிகமாக பாதிப்பதில்லை. இதை சொன்னால் உனக்கு புரியாது, ஆனால் அனுபவத்தில் மட்டுமே இதை உணர முடியும் என்பதற்காகத்தான் நான் உன் கேள்விக்கு பதிலாக உன்னிடம் உன்னுடைய ஆயுள் 7 நாட்கள் மட்டுமே பாக்கி உள்ளது என்று சொன்னேன். உண்மையிலேயே உனக்கு தீர்க்க ஆயுள் இருக்கிறது, நீ நீண்ட நாட்கள் வாழ்வாய் என்று சொல்லிவிட்டு வாழ்த்திவிட்டு சென்றார். ஏகநாதர் சொன்னது உண்மைதான். மரணம் எப்போது எந்த நேரமும் வரலாம் என்ற தத்துவம் நம் பேச்சளவிலேயே நின்று விடுகிறது. ஆனால் உண்மை நம் அறிவுக்கு எட்டுகிறதே ஒழிய அது நம் ஆழ்மனதிற்கு எட்டுவதில்லை. வாழ்ந்த காலத்தில் எப்படி உயர்ந்தோமோ எப்படி தாழ்ந்தோமோ அது எல்லாம் மரணத்தின் கணக்கில் இருப்பதில்லை. மரணம் போன்ற சமத்துவவாதியை யாராலும் காண்பது அரிது. இருப்பவன் இல்லாதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆள்பவன் ஆண்டி என்ற பேதங்கள் எல்லாம் மரணத்திடம் இல்லை. எல்லோரையும் அது பேதமின்றி கண்டிப்பாக அணுகுகிறது. அதுபோல மரணத்தைப் போல மிகப்பெரிய நண்பனையும் காண முடியாது. நம்முடைய பல தீராத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரே கணத்தில் தீர்த்து விடுகிறது இந்த மரணம். ஆதி அந்தம் இல்லா கால தீரத்தில் நம் வாழும் காலம் புள்ளியளவும் இல்லை. நம் காலமே ஒரு புள்ளியளவு இல்லை என்கின்ற போது அந்த காலத்தில் வாழும் உயிரினங்களின் அடையாளம் என்ன? அந்த கோடானு கோடி உயிரினங்களில் ஒரு இனமான மனித இனத்தின் அடையாளம் என்ன? அந்த பல கோடி மனிதர்களில் தனி மனிதனின் அடையாளம் என்ன? இப்படி இருக்கையில் வெற்றி என்ன, தோல்வி என்ன, சாதனை என்ன, வேதனை என்ன, எல்லாம் போய் மிஞ்சுவதென்ன? எதுவும் எத்தனை நாள் நீடிக்க முடியும்? இதில் சாதித்தோம் என்று பெருமைப்பட என்ன இருக்கிறது? நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வேதனைப்பட என்ன இருக்கிறது? இதை வேதாந்தம், தத்துவம் என்று பெயரிட்டு
அலட்சியப்படுத்துகின்ற நிலை வந்துவிடும். ஆனால் இதுதான் மிகப்பெரிய ஒரு பாடம். வாழ்க்கையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்தை சிறப்பாக செய்து வாழ வேண்டும். செய்வதை எல்லாம் கச்சிதமாக செய்துவிட்டால் அந்த பாத்திரமாகவே மாறி என்றைக்கும் நிரந்தரமாக இருப்பது போல அதை பாவித்துவிட, நாங்கள் நிரந்தரமல்ல என்கின்ற போது எங்களுக்குரிய பிரச்சனையும் நிரந்தரமல்ல அல்லவா? இருந்த சுவடே இல்லாமல் போகும் வாழ்க்கையில் வருத்தத்திற்கு என்ன அர்த்தம்? வெறுப்பிக்கும் கோபத்திற்கும் பேராசைக்கும் சண்டைகளுக்கும் என்ன அர்த்தம் இருக்கிறது? நாம் வழிப்போக்கர்கள், அவ்வளவே. வந்தது போலவே இங்கிருந்து ஒரு நாள் சென்று விடுவோம். அதனால் இங்கு இருக்கும் வரை முடிந்தவரை எல்லாவற்றையும் முழுமனதோடு செய்துவிட வேண்டும். மனதை கவர்ந்த ஒரு கதை இதோ. இப்போது ஒரு பாடலை கேட்டு பார்க்கலாம். சிந்திக்க வைக்கும் கதையோடு இந்த அற்புதமான பாடல். இந்த பாடல் வாலிக்கு உரியது. வாலி எழுதிய பாடல்களில் TM சவுந்தரராஜன் பாடிய முதல் வாலியின் பாடல் இதுவாக இருக்கிறது. TM சவுந்தரராஜன் பாடிய வாலியின் முதல் பாடல். சரி நேயர்களே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமணி சிவா. நன்றி. வருவது போல் வரும், வந்து வந்து போதும், சுகம் இருப்பது போல் இருக்கும், இல்லை என்று ஆகும், இல்லை என்று ஆகும். நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும், இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும், இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். நாடகத்தை பாடுகின்றேன் நானும், பாட வந்த பாடலையே பாடுகின்றேன். கூட வந்த கூட்டத்திலே பாதி இல்லையே, கூட வந்த கூட்டத்திலே பாதி இல்லையே, வாழ்வை கூட்டி கழித்து பார்க்கையிலே மீதி இல்லையே, மீதி இல்லையே. நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும், இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். பாதையில் விழித்து விழித்து பார்க்கையில் கிழக்கு மேற்கு புரிவதுங்கோ, கால் நடக்க தெரிவதுங்கோ. தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில், தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில், மனிதன் ஆடும் நாடகத்தின் முதலும் எங்கே முடிவும் எங்கே. நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும், இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும், இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும்.